ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரிலே இந்த ஆசீர்வாத முகாம் ரெண்டாயிரத்து பதினைந்தாவது இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன் இந்த நல்ல முகாமினுடைய ரெண்டாம் நாள் காலையிலே நம்முடைய முக்கியமான தலைப்பை நாம் தொடர்ந்து தியானிப்பதற்காக இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம் இந்த காலை நேரத்தில் ஒரு இளைஞர் என்னை சந்தித்தார் அங்கிள் உங்களை நான் பார்த்ததே கிடையாது நீங்க தான் முதல் முறையாக பிளஸ்ஸிங் யூத் மிஷன் கேம்பிற்கு வருகிறீர்களா என்று சொல்லி நேரத்தில் கேட்டார் எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் அநேக புதிய நபர்கள் இந்த முகாமிற்கு வருகிறார்கள் என்பதை இதை புலப்படுத்துகிறதை நான் அறிந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது ஆண்டிலே பிளஸ்ஸிங் யூத் மிஷனுடைய முதல் மாநில முகாம் தஞ்சாவூரிலே நடைபெற்றது அப்பொழுது நான் தஞ்சாவூரிலே கல்லூரி மாணவனாக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் இங்கே அநேகர் உதவி செய்து கொண்டிருக்கிற விதத்திலே என்னையும் ஒரு உதவியாளராக ஒரு வாலண்டியராக அந்த கேம்பிற்கு என்னை அழைத்தார்கள் அந்த ஒரு தொடர்பு கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பிளஸ்ஸிங் யூத் மிஷனோடு கூட இணைந்து பணியாற்றிக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கியது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த முகாமிலே முதல் முறையாக கலந்து கொள்கிற அனைவரும் உண்டு நானெல்லாம் என்ன என்ன செய்யப்போகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நினைக்கலாம் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்திராத நீங்கள் கற்பனை செய்திராத நீங்கள் எதிர்பார்க்காத பல காரியங்களை எல்லாம் நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் ஆகவே அந்த எண்ணத்தோடு கூட இந்த நாளின் காலை செய்தியை நாம் எல்லாரும் தியானிப்போம் என்றால் இந்த தியானம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை இப்பொழுது வேகமாக நம்முடைய தியானத்திற்கு நாம் கடந்து செல்வோம் ஹேண்ட்லிங் ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை எப்படி எதிர்கொள்வது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் தோல்விகளை யாருமே விரும்புவதில்லை எல்லாருமே வெற்றியைத்தான் விரும்புகிறார்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் ஆனால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தோல்விகளை நாம் சந்திக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம் இந்த இடத்திலே கூடியிருக்கிற இந்த மாமன்றத்திலே என் வாழ்க்கையில் நான் தோல்வியையே சந்தித்ததில்லை என்று சொல்லக்கூடிய யாராகிலும் ஒரு நபர் உண்டா தோல்வியே சந்தித்ததில்லை யாராவது சொல்ல முடியுமா ஒருவராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் நாம் எதிர்பாராத சூழ்நிலைகளிலே எதிர்பாராத வேலைகளிலே எதிர்பாராத பல இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல தோல்விகளை நாம் சந்திக்கிறோம் இது உண்மை இப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் சில கையாள கையாள வேண்டியதான முக்கியமான காரியங்கள் என்ன வேதத்திலிருந்து அதற்கு கிடைக்கிற ஆலோசனைகள் என்ன என்பதைத்தான் நமக்கு எதிராக இருக்கிற இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நாம் சிந்திப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம் வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு திசையிலே செல்கிற ஒரு காரியம் ஆனால் இந்த தோல்வி என்பது நம்மை அந்த திசைக்கு போக விடாதபடிக்கு நம்மை பிடித்து இழுக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறது வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்று மிகுந்த முயற்சியோடு கூட நாம் முன்னேறிக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத கோணத்திலே நாம் இழுக்கப்பட்டு தோல்வியின் பாதையிலே செல்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை இந்த எதிரே இருக்கிற ஒரு மணி நேரம் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் எத்தனை முறை வெற்றியை நோக்கி நீங்கள் ஓடினீர்கள் எத்தனை முறை வெற்றியை பெறப்போகிறேன் என்று ஆவலாக காத்திருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு பல நேரங்களிலே மிஞ்சியது ஏமாற்றம் உங்கள் பல நேரங்களிலே உங்களை நீங்கள் சந்தித்தது தோல்வி இதுதான் வாழ்க்கையிலே உண்மை ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் என்னத்தை செய்ய போகிறோம் என்பதை குறித்து யோசிக்க போகிறோம் ஒவ்வொருவரும் வெற்றி பெறவே விரும்புகின்றனர் ஆனால் ஒவ்வொருவரும் அநேக தோல்விகளை சந்திக்கின்றனர் வாழ்க்கையிலே இது ஒரு மாறாத உண்மையாக இருக்கிறது எந்த நாட்டிற்கு சென்றாலும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் பாமர மக்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி பெற விரும்புகிறவர்கள் தோல்வியை சந்திக்கிறது தான் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் தாமஸ் எடிசன் என்று ஒரு அருமையான விஞ்ஞானியை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அமெரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்ததான ஒரு மாபெரும் மனிதர் அவருடைய வாழ்க்கை வரலாறை சற்று நாம் படித்து பார்ப்போம் என்றால் சிறு வயதிலேயே ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடிப்பான ஒரு சிறுவராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒன்பது வயதாக இருக்கும் பொழுது ஒரு முறை அவர் ரயிலிலே பிரயாணம் செய்யும் பொழுது ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே அங்கே வந்ததான ஒரு ரயில்வே அதிகாரி அவருடைய கன்னத்திலே அரைந்தார் அதன் விளைவாக அந்த மனிதனுக்கு தன்னுடைய அதனுடைய அந்த ஒலி அந்த சத்தத்தை அவர் இழந்தார் கேட்கிறதான அந்த சக்தியை அவர் இழந்தார் செவிடானார் இதுதான் உண்மை ஆனால் வரலாற்றை திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் இந்த மனிதன் தான் செவிடான பிறகு கிராம போன் என்கிறதான இன்றைக்கு நமக்கு பலவிதங்களிலே இசையையும் பல விதமான காரியங்களையும் நாம் ரசிப்பதற்காக பயன்படுத்துகிற ஒலி சாதனங்களினுடைய அடிப்படையான கிராம போனை கண்டுபிடித்தவர் இவர்தான் இவருக்கு காது கேட்காது அது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்கள் என்றால் அறுபத்தேழு வயதாக இருக்கிறதான சமயத்தில் அவர் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு நல்ல ஒரு லேபரட்டரி பரிசோதனை ஒரு மையம் ஒன்றை வைத்திருந்தார் அந்த பரிசோதனை மையமானது திடீரென்று ஒரு இழக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அறுபத்தி வயதாக இருக்கும் பொழுது அவருடைய அந்த மக மகா பெரியதான அந்த பரிசோதனை அந்த நிலையம் அந்த லேபரட்டரி முழுமையாக

அறுபத்தேழு வயதான இந்த நாளிலே எனக்கு இந்த மாபெரும் இழப்பு ஏற்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை மறுபடியும் நாளை இதை துவங்குவேன் என்று சொன்னாராம் தோல்விகள் ஏற்படுகிற நேரத்தில் வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டதான மனநிலையோடு கூட அதை அணுகுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே பல திருப்பங்களை ஏற்படுத்தி விடுகிறது இதுதான் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிறதான ஒரு உண்மை வரலாறு படைத்த அநேக நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை சந்தித்தது உண்மை தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை சந்தித்தது உண்மை ஆனால் அவற்றின் மத்தியிலே அதை அணுகுவதற்கான ஒரு சரியான மன நிலையோடு கூட ஒரு அணுகியதன் காரணத்தினாலே அந்த தோல்வி வெற்றியாக மாறினதுதான் இந்த நாட்களிலே உண்மையான வரலாறாக காணப்படுகிறது ஆகவே இந்த காலை நேரத்திலே நாம் எல்லாரும் வெற்றி பெற விரும்புகிறோம் ஆனால் தோல்விகள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை நான் என்ன எப்படி நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தோல்விகளை குறித்து தான் ஒரு உண்மையான ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம் தோல்வி என்பது நிஜம் ஃபெயிலியர் இஸ் ரியாலிட்டி உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியே வராது என்று யாராக சொல்வார்கள் என்றால் யாராலும் உங்களுக்கு கவிதமான ஒரு கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்தில் விதைப்பார்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் தோல்விகள் நிஜம் தோல்விகள் நடந்தே ஆகும் தோல்விகளை வாழ்க்கையில் சந்தித்தே ஆக வேண்டும் தோல்விகளை வாழ்க்கையில் எதிர்கொண்டே ஆக வேண்டும் எவ்வளவு உயர ஏறுவதற்கு முயற்சித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் நிகழலாம் ஆனால் தோல்விகளோடு கூட வாழ்க்கை முடிந்து போவதில்லை தோல்விகளின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு மிகவும் ஆச்சரியமான விதத்திலே அற்புதமான விதத்திலே வெற்றிக்கு நேராக அவர் வழி நடத்த வல்லவராகவே இருக்கிறார் அதை நாம் என்றைக்கு நாம் மறந்து போகக்கூடாது தோல்வியை தோல்வி என்பது யாருக்கும் எந்த நேரத்திலும் வரலாம் இது அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தோல்வி என்பது ஏதோ ஒரு நேரத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே சொல்லிவிட்டு இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லும் என்று நீங்கள் தயவு யோசிக்க வேண்டாம் எந்த நேரத்திலும் யாருக்கு வேண்டுமென்றாலும் இந்த தோல்வி ஏற்படலாம் மிக உலக அளவிலே ஒரு மிகப்பெரிதான உணவுப் பொருட்களின் பதார்த்தங்களின் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டிலே ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் ஹென்ரி சாண்டர்ஸ் என்கிறதான ஒரு மனிதர் கே எஃப் என்று சொல்லப்படுகிறதான நிறுவனங்கள் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் திரள் கூட்ட மக்கள் எவ்வளவு அதிகமான பணம் இருந்தாலும் அதற்கு கொடுத்து வாங்குவதற்காக வரிசையிலே நிற்கிறதான காட்சி பல இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம் இந்த சாண்டர்ஸ் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு அதிகமான பல விதமான காரியங்களை செய்வதற்கு தெரியாது ஒரு நாள் அவருடைய உறவினர் ஒருவர் சொன்னார் உனக்கு என்னதாண்டா தெரியும் அவன் எனக்கு சிக்கன் தான் தெரியும்னு தெரியும் கோழிக்கறியை பொறிப்பது மாத்திரம் தெரியும் வேற ஒன்றும் தெரியாதுன்னாரா அதையே நீ செய்டா அப்படின்னு சொன்னாரா அந்த அடிப்படையிலே இந்த ஒரு சாதாரண ஒரு கோழிக்கறியை பொறித்து விற்கிறதான ஒரு சின்ன ஒரு பணியை ஒரு துவக்கினாராம் அந்த பணி நன்றாக வளர்ந்து கொண்டே போகுது ஆனால் வரலாறை படித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த மனிதர் அறுபது வயதாக இருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் அவருடைய அந்த கடைக்கு வந்து மிக அதிகமாக அந்த அவர் விற்பனை செய்கிறதான உணவு பண்டங்களை எல்லாம் வாங்கி புசிப்பார்களாம் அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய அந்த விரிவாக்கம் அந்த பட்டணத்தில் ஏற்பட்டது தேசிய நெடுஞ்சாலை போடுகிறதான ஒரு பணியிலே அவருடைய கடை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அறுபது வயதான மனிதர் வாழ்க்கையில் நடந்த உண்மையான காரியம் என்ன ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக அந்த மனிதர் தன்னுடைய பலவிதமான எண்ணங்களையெல்லாம் மாற்றி தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்காக ஆயத்தப்பட்டார் சில மாற்று ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார் இன்றைக்கு உலகிலேயே மிகப்பெரிய ஒரு உணவு நிறுவனமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இளைஞர்கள் எல்லாரும் கேஎஃப்சிக்கு போவதை அதிகமாக விரும்புகிற ஒரு நாட்களிலே நான் வாசிக்கிறோம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ்லேயே ஒரு முதலிடத்தை பிடிக்கிறதான அளவிற்கு இந்த கேஎஃப்சி நிறுவனம் இன்றைக்கு வளர்ந்துள்ளது ஆனால் ஒரு நாளிலே தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அந்த கடை அதிலிருந்து தான் இன்றைக்கு உலகெங்கும் பரவி இருக்கிறது எந்த நேரத்திலும் தோல்விகள் யாருக்கும் எந்த விதத்திலும் வரலாம் ஆகவே நீங்கள் மறந்து போவாதீர்கள் அந்த தோல்வியோடு கூட நாம் துவண்டு போய்விட வேண்டும் தோல்வியோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நிறுத்திவிட வேண்டும் என்று மாத்திரம் நாம் நினையாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முற்றிலுமாக நாம் முன்னேறி செல்கிற நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நெப்போலியன் ஹில் என்கிறதான ஒரு அருமையான ஒரு மனிதர் சொன்ன ஒரு கருத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை எப்பொழுது பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மிகப்பெரிய தோல்விகளுக்கு பிறகே பெற்றிருக்கிறார்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்விகளை பெற்ற பிறகுதான் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் இந்த காலை நேரத்திலே தோல்விகளோடு உட்கார்ந்து இருக்கிறதான நபர்கள் உண்டா ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் நினைத்தேன் ஆனால் நான் தோல்வியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் மிகப்பெரியதான ஒரு பெரிய சரிவிலே மிகப்பெரியதான ஒரு தொய்விலே என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது இனிமேலும் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேள்விக்குறியோடு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா மிகப்பெரிய தோல்விகளை சிந்தித்தவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இதுதான் வரலாறு இதுதான் உண்மை இதை நாம் மறந்து போகாமல் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறிவிடும் அப்படி என்றால் இந்த தோல்வியிலிருந்து நாம் எதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வோம் என்றால் நாம் வெற்றியின் பாதையிலே செல்ல முடியும் உங்கள் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள் நீங்கள் ஒரு முடிவெடுங்கள் அதுவே உங்களை வெற்றிக்கு வழி நடத்தும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்விகள் என்ன அந்த தோல்விகளில் நீங்கள் கற்றுக்கொள்கிறதான காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் வெற்றி நடை போடுவதற்கு வெற்றி வாகை சூடுவதற்கு உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான வீர வரலாறுகளை படைப்பதற்கு ஆண்டவர் உங்களை ஒரு சிறந்த கருவியாக பயன்படுத்த முடியும் என்பதிலே எந்தவிதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது அநேக நேரத்திலே நாம் யோசிக்கிறோம் நாம் எதிர்பார்க்கிறதான வெற்றிகள் என்பது பார்வை அளவிலே எது பிரம்மாண்டமாக தெரிகிறதோ எது பெரிதாக தெரிகிறதோ அதுதான் உண்மையான ஒரு வெற்றி என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் பார்க்காத சில நிலைகளிலே ஏற்படுகிறதான சில மாற்றங்கள் நமக்கு உண்மையான வெற்றியை தருகிறது இங்கே பார்க்கிற நீங்க இந்த படத்தில் நீங்கள் என்றால் ஒரு படத்திலே அதிகமான இலைகளும் பெரிய பசுமையும் காணப்படுகிறதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் அதற்கு உள்ளே இருக்கிறதை குறித்ததான ஒரு விவரங்கள் இங்கே தெரியவில்லை அடுத்த படத்திலே அதனுடைய இலைகள் எல்லாம் ஒருவரை குறைவாக இருக்கிறது போல் தோற்றமளிக்கிறது உள்ளே இருக்கிறதான காரியமும் மிகவும் பெரிய ஒரு வெற்றியான ஒரு காரியமாக காணப்படுகிறது ஆகவே வெளிப்படையான தோற்றங்களால் உங்களுடைய வெற்றி தோல்விகளை தயவு செய்து முடிவு செய்யாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிமட்டத்தில் இருக்கிற பல காரியங்களை நீங்கள் சற்று யோசித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தோல்விகளும் கூட நீங்கள் எதிர்பாராத உங்களுடைய வெற்றிக்கு நேராக வழி நடத்தும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது இந்த ஒரு எண்ணத்தோடு கூட நாம் இப்பொழுது வேதாகமத்தில் உள்ள பல நபர்களை குறித்து நாம் சற்று யோசிக்க போகிறோம் வேதாகமத்திலே நாம் யார் யாரையெல்லாம் மிகப்பெரிய தலைவர்களாக மிகப்பெரிய மனிதர்களாக மிகப்பெரிய ஹீரோக்களாக நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஏற்பட்டது தோல்விகள் இதை நாம் மறந்து போகக்கூடாது அவருடைய வாழ்க்கையிலே பல தோல்விகள் ஏற்பட்டது அந்த தோல்விக்கு பிறகே பலவிதமான வெற்றிகளையும் அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது முதலாவதாக ரெண்டு நபர்களை குறித்து உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவர் தனக்கென்று ஒரு தேசத்தை தெரிந்து கொள்ள விரும்பினார் தனக்கென்று ஒரு மக்கள் கூட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் அதற்காக ஆபரகம் என்றுதான் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தார் அவனுடைய பரம்பரையை அவனுடைய வம்சங்களை ஆண்டவருக்குள்ளாக அவரை சிறப்பித்த சிறப்பான ஒரு மக்கள் கூட்டமாக உயர்த்துவதற்காக ஆண்டவர் அவர்களை பயிற்றுவித்துக் கொண்டு வந்தார் ஆனால் ஆப்ரஹாமின் வழித்தோன்றலாக வந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் தோல்வி அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஏமாற்ற ஏமாற்றுகிறதான காரியம் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்பாத பல செயல்கள் இடம்பெற்றதை பார்க்கிறோம் தன்னுடைய தந்தையை ஏமாற்றினான் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான் தன்னுடைய மாமனாரை ஏமாற்றினான் இவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றி பாதைக்காக ஆண்டவர் அழைத்திருந்த பொழுது அவன் தோல்வியின் பாதையிலே தன்னுடைய மாம்சீகமாக பல காரியங்களை செய்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஆனால் அந்த மனிதனை ஆண்டவர் அழைத்து அந்த எத்தனை இஸ்ரேலாக ஆண்டவர் மாற்றினார் அந்த எத்தனை தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்விகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து தன்னுடைய மக்கு தன்னுடைய நாம மகிமைக்காக ஒரு சிறந்த ஒரு தலைவனாக ஆண்டவர் மாற்றியதைத்தான் எத்தன் வரலாறு மாறிய வரலாறு தோல்வி வெற்றியாக மாறிய ஒரு வரலாறு என்பதை நாம் மறந்து போகக்கூடாதா அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் அங்கே இன்னொரு ஒரு மனிதன் இருந்தான் அவனுடைய பெயர் யோனா யோனாவை ஆண்டவர் அழைத்தார் ஒரு மிகப்பெரிய பணிக்காக அழைத்தார் நினைவு என்கிறதான அசிரிய பட்டணத்திலே அழிந்து போகிறதான மக்கள் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டதான மக்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிரதிநிதியாக இந்த நற்செய்தியை சொல்கிறதான ஒரு உபகரணமாக ஆண்டவர் இந்த மனிதனை அனுப்பி வைத்தார் அதனால் அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வி ஆண்டவர் சொன்னதை செய்யாதபடிக்கு சொல்ல செய்யாத செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்ததை நாம் பார்க்கிறோம் அதனுடைய விளைவு வாழ்க்கையிலே ஒரு தோல்வி மூன்று நாட்கள் அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே போன ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையை நாம் அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு காரியத்திற்காக தெரிந்து கொண்ட நபர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்தனர் இதை நாம் மாற்ற முடியாது இதுதான் உண்மை அப்படி என்றால் எல்லாரும் தோல்வியில் இருக்க வேண்டும் என்றால் தோல்வியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தோல்வியை எதிர்கொண்டு அந்த தோல்வியை நாம் எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் என்கிறதற்கு வேத ஆதாரங்களை வேதத்திலே நாம் படிக்கிறதான பல உண்மைகளை நாம் எடுத்து நாம் நாம் சந்திக்கிறதான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறிவிடுகிறது என்பதைத்தான் இந்த காலை நேரத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே யாக்கோபை போல ஆண்டவருக்கு விரோதமாக எத்தராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரும் இஸ்ரேலாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் தோல்வியின் பாதையிலே போகிறவர்களாக அமர்ந்திருக்கிறீர்களா யோனாவை போல ஒரு தூரமான ஆண்டவர அன்பை அறியாத நற்செய்தியை அறியாத மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டவர் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக இந்த முகாமிற்காக அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் ஆனால் நீங்களோ ஆண்டவருக்கு விரோதமாக இந்த யோனா செய்தது போல ஆண்டவர் செய்ய சொல்லாததை செய்து கொண்டிருக்கிற தோல்வியின் பாதையிலே போகிறவர்களாக உட்கார்ந்திருக்கிறீர்களோ எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் தோல்விகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார் யாக்கோவின் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்த ஆண்டவர் யோனாவின் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்த ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை நேராக அவர்களை வழி நடத்திய ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே மாறாதவராக இருக்கிறார் என்பதிலே எந்தவிதமான ஒரு சந்தேகமே கிடையாது வெற்றியின் மூலமல்ல தோல்வியின் மூலமே நாம் கற்றுக்கொள்கிறோம் வெற்றியின் மூலமல்ல தோல்வியின் மூலமே நாம் கற்றுக்கொள்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பல வெற்றிகளை பெற்றது உண்மை இன்னும் பல வெற்றிகளை பெறப்போவது உண்மை ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பல காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் இந்த தோல்வியை நாம் எவ்வளவு புரிந்து கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியங்களை கற்றுக்கொள்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு மாற்றமாக அனுபவத்திலே அநேக நம்முடைய தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடங்கள் இன்னும் அநேகருக்கு பிரயோஜனப்படக்கூடிய விதத்திலே ஆண்டவர் நம்மை அவர் உபயோகிக்க வல்ல வல்லமையிடுகிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய தோல்வியின் பாடங்கள் நமக்கு அநேக காரியங்களை வெற்றிக்கு நேராக வழி நடத்துகிறது தோல்வியே வெற்றிக்கு வழி இதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் எந்த வயதை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கிறது யோசிக்கவே யோசிக்காதீர்கள் தயவு செய்து யோசிக்கவே யோசிக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியே வெற்றிக்கு வழி நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கும் தோல்வியே வெற்றிக்கு வழி நடத்துகிறதா இருக்கும் பல இளைஞர்கள் கூட்டத்திலே நான் பேசச் சொல்லும் பொழுது சில நன் சில இளைஞர்கள் இடத்தில கேட்பார்கள் அங்கிள் நீங்க அநேக முதுகலை பட்ட படிப்புகளெல்லாம் படித்திருக்கிறீர்களே அறுபது வயதுக்கு பிறகு நீங்கள் பிஹெச்டி படித்து கொண்டிருக்கிறீர்களே இது எப்படி அங்கிள் உங்களால் முடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு திறமை இருக்கிறது என்று சொல்வார்கள் நான் சொன்னேன் எனக்கு எந்த திறமையே கிடையாது இவைகளெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் ஏற்பட்ட தோல்வியிலே நான் கற்றுக்கொண்டேன் கல்லூரியில் படிக்கும் பொழுது பியூசியிலே நான் ஒரு வருடம் தோல்வி அடைந்தேன் இந்த தோல்வியின் மூலம் வாழ்க்கைக்கு பல பாடங்களை கற்றுக்கொண்டேன் இதை நான் சொல்வதற்கு நான் வெட்கப்படுவதே கிடையாது ஏனென்றால் தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கிறதாக மாறிவிடுகிறது உங்கள் வாழ்க்கையிலும் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் அதை நிச்சயமாக செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் இப்பொழுது நம்முடைய நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தோல்விகளை சந்திக்கிறோம் என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில கருத்துக்களை பார்க்க போகிறோம் காரியங்கள் உண்டு ஒரு சில கருத்துக்களை நாம் போகிறோம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏன் தோல்விகளை சந்திக்கிறேன் நான் ஒரு விசுவாசி நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நான் வெற்றிக்காக நான் அனுதனமும் போராடி அந்த வெற்றியின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறவன் ஆனால் எனக்கு ஏன் தோல்வி ஏற்படுகிறது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் நீங்களே உங்களை சிந்தித்து பார்ப்பதற்கான சில கருத்துக்களை இப்பொழுது வேகமாக முதலாவது காரியம் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான பவுலடியார்களுடைய அழகான ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஒன்று குருந்தியர் பத்தாவது அத்தியாயத்திலே பவுலடியார் கொருந்து சபைக்கு சொல்லுகிறதான வேலையிலே இங்கே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டியதான ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நம்மால் இங்கே வாசிக்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன வசனத்தை வாசிக்கிறேன் இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்க எச்சரிக்கையாயிருக்க கடவன் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாத படிக்க எச்சரிக்கையா இருக்க இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்திலே நம்மையும் அறியாமல் கூடுதலான தன்னம்பிக்கையுடையவர்களாக மாறிவிடுகிறோம் ஓவர் கான்பிடன்ஸ் எனக்குலாம் அப்படி வராது எனக்குலாம் அப்படி நடக்காது என்னால இதெல்லாம் ஈஸியாக தாண்டி வந்து விட முடியும் எனக்கு விரோதமாக இந்த சோதனைகள்லாம் ஒண்ணுமே பலிக்காது இப்படி அநேக நேரத்திலே நாம் அநேக நேரத்தில் ஓவர் கான்பிடன்ஸ் நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கையோட கூடுதல் தன்னம்பிக்கையோடு கூட செயல்படுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்த அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே ஒரு மனிதனை சந்திக்கிறோம் அவனுடைய பெயர் என்ற வார்த்தையினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் அர்த்தம் என்ற லிட்டில் சன் இளைய சூரியன் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு மனிதனாக வாழ்க்கையிலே மிகப்பெரியதான பலவிதமான காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் அவனை வேறுபெருத்திருந்தார் அவனை தெரிந்தெடுத்திருந்தார் அவனுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியாது இந்த இளைய சூரியனுடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டது குருடனாக மாறினான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன ஓவர் கான்பிடன்ஸ் என்னால் சமாளித்து விட முடியும் என்னிடத்திலே ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது நான் இதையெல்லாம் மேற்கொண்டு விடுவேன் என்றதான ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வீழ்ச்சியை அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வியை கொண்டு வந்ததை பார்க்கிறோம் இந்த காலை நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் ஒருவேளை இருக்கலாமா என்பதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள் ஓவர் நான் கான்பிட ஆண்டூருக்குள்ள காரணமாக இப்படிப்பட்டதான ஒரு தவறிலே இப்படிப்பட்டதான ஒரு தோல்வியிலே நான் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது யோசித்து பாருங்கள் சம்சிம்சோனுடைய வாழ்க்கையிலே இதை தான் நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் இந்த காரியம் நடக்கும் பொழுது அனைவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறித்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு மெல்ல மெல்ல அகன்று விடுகிறதாக மாறிவிடுகிறது எல்லாவற்றிலும் சிறப்பானவர்கள் எல்லா காரியங்களிலும் பல காரியங்களை சாதனை படைத்தவர்கள் ஆனால் இந்த கூடுதலான தன்னம்பிக்கையின் விளைவாக தங்களையே தங்கள் காரியங்களை பார்த்துக் கொள்ளக்கூடும் என்கிறதான ஒரு விதமான ஒரு எண்ணத்தின் நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியை தழுவினவர்கள் ஏராளமான மக்கள்

ஓவர் இந்த காலை நேரத்திலே உங்கள் ஆன்மீக வாழ்க்கை உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு இருக்க வேண்டியிருக்கும் அதிகமான கூடுதல் தன்னம்பிக்கை இருக்கிறதா சற்று கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் அடைய செய்வதற்கு இது ஒரு காரணியாக மாறலாம் என்பதை இந்த காலை நேரத்திலே சிம்சோனின் வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு மாதிரியராக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இரண்டாவதாக அடுத்தபடியாக ஒரு நிகழ்வை நாம் இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த காரியம் என்னவென்றால் பழைய அனுபவங்களை சார்ந்திருத்தல் எழுதினதான நற்செய்தி நூலிலே ஐந்தாவது அத்தியாயத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இயேசு சீடர்களை அழைத்து அவர்களை மீன் பிடிக்கிறதான ஒரு பணியிலே அவர்களை ஈடுபடுத்துகிற ஒரு சூழ்நிலையை இங்கே பார்க்கிறோம் ஆழத்திலே உங்கள் வலையை போடுகிறோம் போடுங்கள் என்று சொல்லி இயேசுநாதர் சொன்னார் அடுத்த நாள் காலை காலையிலே மூத்த சீடனான பேதர் அவரிடத்திலே வந்தார் ராமுழும் நாங்கள் இதற்கு முயற்சி செய்தோம் ஆனால் ஒரு மீனையும் எங்களால் பிடிக்க முடியவில்லை இதனுடைய அர்த்தம் என்ன அவருடைய கடந்த கால அனுபவங்கள் அவருடைய பழைய பலவிதமான திறமைகள் இதை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு தன்மையை இது குறிக்கிறதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட எனக்கு இதெல்லாம் தெரியும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பழக்கமான ஒரு காரியம் அநேக பல காரியங்கள் எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் சிறப்பான வாகனங்களெல்லாம் ஓட்டுவதிலே தேர்ச்சி பெற்றவர்கள் சீட் பெல்ட் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஓட்டுங்க பிரதர் அப்படின்னு சொன்ன மாட்டாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அங்கிள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும் ஆனாலும் கூட பழைய அனுபவங்களை வைத்தே நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது எதிர்பாராத நேரத்தில் பல தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கிறது சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம் பேதர் என்கிறதான மனிதன் மிகப்பெரிய ஒரு மீனவன் மீன் பிடிப்பதிலே சிறந்ததான அனுபவம் பெற்றவன் ஆனாலும் கூட அவன் அந்த அனுபவங்களை சார்ந்து சென்ற நேரத்தில் ரா முழுவதும் ஒரு மீனை கூட பிடிக்க முடியவில்லை இந்த காலை நேரத்தில் நீங்கள் கடவுளுடைய சமூகத்திலே சிறந்த ஒரு படிப்பாளியாக இருக்கலாம் கடவுளுடைய சமூகத்திலே நீங்கள் சிறந்த ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் உங்களுடைய பல விதமான இப்படிப்பட்ட உலகப் பரிகாரம் பல வாய்ப்புகள் இருக்கலாம் இவைகளையெல்லாம் வைத்து நான் மேற்கொண்டு விடுவேன் நினைப்பீர்கள் என்றால் உண்மையான வெற்றியை நீங்கள் பெற முடியாது

நான் எப்படியும் வெற்றி பெற்று விடுவேன் என்று நாம் இருப்போம் என்றால் சில நேரங்களிலே நாம் வெற்றி நம்மை விட்டு விலகி செல்வதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் மூன்றாவதாக ஒரு நிகழ்வை நமக்கெல்லாம் தெரிந்ததான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திற்கு அவர் நெருங்கிக் கொண்டிருந்தார் இன்னும் சில மணி நேரங்களிலே அவர் பாடுகளை அனுபவித்து சிலுவை மரத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்த சமயத்திலே தன்னுடைய சீடர்களை எல்லாம் சென்றார் இந்த ஜபிக்கும்படியாக சென்றார் சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் முதல் உள்ள பகுதியை நாம் படித்து பார்ப்போம் என்றால் அந்த பகுதியிலே ஏற்பட்டதான ஒரு மாபெரும் தோல்வியை நாம் பார்க்கிறோம் ஜபிப்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைத்துக் கொண்டு சென்றார் ஆனால் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் ஒரு பைபிள் கமெண்டேட்டர் விதமாக சொல்கிறார் ஸ்னோரிங் அவர்கள் தூங்கவில்லை அவர்கள் குரட்டை விட்டு தூங்கினார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி ஏற்படுவதற்கான இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தின் அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பயிற்சி இந்த ஜபம் இந்த ஜப வாழ்க்கையை தளர்த்துதல் அல்லது ஜப வாழ்க்கையை தவிர்த்தல் இதுதான் நம்முடைய தோல்விக்கு காரணம் நன்றாக யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அண்மையிலே ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் இதுவாகவும் இருக்கலாம் வாழ்க்கையிலே ஏற்பட்டதான தொய்விற்கு இந்த தோல்விக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜபத்தை தவிர்த்தல் அல்லது ஜபத்தை தளர்த்துதல் இந்த காலை நேரத்தில் யோசித்து பார்ப்போம் இந்த வெற்றி வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த வெற்றி வாழ்க்கையிலே நிலைத்திருப்பதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்கிற மிகப்பெரிய முடிவு என்ன ஆண்டவருடைய சமூகத்திலே அனுதனமும் காலையிலே காத்திருந்து ஜபிப்பதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேனா என்பதை குறித்து சற்று யோசித்துப் பாருங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜான் ஸ்டார்ட் என்கிறதான ஒரு கர்த்தருடைய மனிதர் அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடித்து அவர் நித்திய ராஜ்யத்திற்குள் சேர்ந்தார் எண்பது வயதிற்கும் அதிகமான அவருடைய வாழ்க்கையை நான் படித்துக் கொண்டிருந்தேன் கிறிஸ்தவ புத்தகங்களை எழுதியவர் நிறைய பைபிள் நான் பைபிள் ஸ்டடி புக்ஸ் எல்லாம் அவர் எழுதினதான பல புத்தகங்கள் மிக சிறந்ததான ஒரு வேத பண்டிதர் அவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன என்பதை குறித்து கேட்ட பொழுது அவர் சொன்னாராம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் அனுதனமும் நான் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருந்து என்னுடைய அமைதி நேரத்தை கடைபிடிக்கிறேன் ஐ எம் பிராக்டிசிங் மை டெய்லி டிவோஷன் ஃபார் மோர் இயர்ஸ் எவ்ரி டே ஐ நீன் பிஃபோர் காட் அட் ஃபைவ் ஓ கிளாக் இதுவே என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்று அவர் குறிப்பிட்டதாக ஒரு கட்டுரையில் நான் படித்தேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படுவதற்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் ஜப குறைவு ஜபத்தை தள ஜபம் செய்ய வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரியும் ஜபம் வேண்டாம் என்று நாம் சொல்ல மாட்டோம் அண்ணன் மாட்டோம் ஜபம் செய்ய மாட்டோம் அல்லது ஜபம் செய்வதை கொஞ்சம் தளர்த்துவோம் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டோம் வேலைக்கு ஒம்பது மணிக்கு நுழையினாக்கா கரெக்டாக போய் சேர்ந்துடுவோம் காடை போய் பஞ்ச் பண்ணிடுவோம் ஜபம் பண்ணுறதுக்கு அஞ்சு மணிக்கு என்னக்கா அது அஞ்சரை மணிக்கு நேற்று லேட்டாக தானே படுத்தோம் ஆறு மணிக்கு அனுப்பிச்சிக்குவோம் இப்படி அணை நேரத்தில் தளர்த்துவோம் இது எங்க கொண்டு போகுது தோல்விக்கு நேராக நம்மை கொண்டு போகிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் நான்காவதாக அடுத்தபடியாக இன்னொரு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தோல்விக்கு காரணம் என்ன என்பதை மத்த எழுதின நற்செய்தி நூலில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த தாரந்தங்களின் உண்மையிலே நாம் பார்க்கிறோம் இந்த வேலைக்காரர்களுடைய வரிசையிலே மூன்று தரமான நபர்கள் இருந்ததை அந்த தாழ்ந்துகளின் ஓமை சொல்லுகிறது அதில் மூன்றாம் தரமான கடைசி தரத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் சொன்ன காரியத்தை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம் மத்தேயு இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயது முப்பது வசனம் வரைக்கும் இதை நாம் வாசிக்க முடிகிறது இந்த பகுதியிலே நாம் படிக்கிறதான ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால் அந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட ரெண்டு பண்புகள் முதலாவது அவன் ஒரு சோம்பேறி வாஸ் நம்மை தோல்விக்கு நேராக வழி நடத்தும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் இரண்டாவதாக இன்டிஃபரன்ஸ் அல்லது கவலை இனம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து அதை குறித்ததான ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பும் அதை குறித்த துடிப்பும் இல்லாமல் வாழ்க்கையில கவலீனமாக வாழ்கிறதான ஒரு காரியம் என்ன பண்ணா புதைத்து வைத்தான் புதைத்து வைத்தான் கொடுக்கப்பட்ட காரியங்களை மூலமாக ஒரு வெற்றிக்கு நேரான ஒரு முயற்சி எடுப்பதை தவிர்த்து அவன் புதைத்து வைத்தான் என்கிறத ஒரு உண்மையை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த காலை நேரத்தில் சற்று யோசித்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியை நான் ஏன் தழுவி கொண்டிருக்கிறேன் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை குறித்து சற்று நாம் யோசித்து பார்ப்போம் தேவைக்கு அதிகமான தன்னம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே உண்டா என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய கடந்த கால அனுபவங்கள் அதன் அடிப்படையிலே நான் வெற்றி பெறுவேன் என்கிறதான ஒரு ஆணவம் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற விருப்பம் இருந்தும் ஜபம் செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறதனால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி ஏற்படுகிறதா அதையும் சற்று யோசித்து பார்ப்போம் நான் ஆண்டவர் கொடுத்த திறமைகளை தாளந்துகளை பயன்படுத்தி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேனா அல்லது அதை புதைத்து வைத்து சோம்பேறித்தனத்தையும் கவலை இனத்தையும் என்னுடைய வாழ்க்கையில நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வெற்றி பாதையை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கான சரியான அணுமுறையில் இருக்கிறீர்கள் என்பதிலே எந்தவிதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது இவைகளை பார்த்த பிறகு இப்பொழுது வேதாகமத்திலிருந்து ஐந்து நபர்களை உங்களுக்கு முன்னதாக நான் நிறுத்த விரும்புகிறேன் மிகப்பெரிய சாதனையாளர்கள் மிகப்பெரிய வெற்றியை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றவர்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் சில தோல்வி இருந்தது அந்த தோல்வி என்ன அந்த தோல்வியின் சூழ்நிலையிலே கடவுள் அவர்களை எப்படி வழிநடத்தினார் நடத்தினார் என்பதை நாம் மிக வேகமாக சுருக்கமாக இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம் சற்று கவனமாக இவைகளை என்னோடு கூட நீங்கள் சிந்திக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே தோல் ஏற்படுவதற்கு சில வேதாகமத்திலிருந்து படிக்கிறதான உண்மைகள் எப்படி எனக்கு உதவி செய்கிறது என்பதை தான் இப்பொழுது யோசிக்க போகிறோம் முதலாவது நம்முடைய 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 இந்த இந்த நேரத்தினுடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட ஒரு பகுதி எலியாவின் வாழ்க்கை ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது அநேக நேரத்திலே எலியாவின் வாழ்க்கையை குறித்து படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி ஒரு மாபெரும் ஒரு கொப்பளிப்பு ஏற்படும் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்ததான ஒரு சாதனையாளர் தன்டைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியிலெல்லாம் பெற்றவன் யாக்கோவின் கடிதத்திலே குறித்து வாசிக்கிறோம் இந்த எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதன் அவன் ஜெபம் செய்த பொழுது என்ன நடந்தது என்பதை குறித்து மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவனை குறித்து சொல்லுகிற ஒரு காரியமாக அமைந்திருக்கிறதை நாம் எல்லாரும் அறிவோம் ஆனால் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை குறித்து தான் ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே முதல் ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே அத்தியாயத்திலே நான் வாசிக்கிறோம் அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன் எளிய செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகா ஏசபேலுக்கு அறிவித்தான் ஏசபேல் என்கிறதான ஓர் அரசி இப்பொழுது எலியாவிற்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கிறார் மூன்றாவது வசனத்தை பாருங்க அப்ப என்ன நடந்த போகுது அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர் சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டு வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்றான் பாருங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றவன் மிகப்பெரிய அளவிலே இந்த கர்மேல் பருவத்திலே ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தியதான ஒரு தீர்க்கதரிசி இப்பொழுது என்ன சொல்லுகிறார் இந்த ஏசபேல் என்றதான ஒரு எதிரி இயேசுபேல் என்ற ஆண்டவருடைய காரியத்திற்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு எதிர்ப்பு சக்தி கிளம்பியதை பார்த்த பொழுது தன்னுடைய மனதிலே சோர்வடைந்தவனாக சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கண்டு என்ன சொல்றான் போதும் கர்த்தாவே போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் இங்க உட்கார்ந்துருக்க எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அது காரணம் என்ன தெரியுமா மனச்சோர்வு மென்டல் மனச்சோர்வு நமக்கும் இந்த சூழ்நிலையை சந்திக்க முடியுமா இதை தாண்டி வர முடியுமா என்கிறதான பலவிதமான எதிர்ப்புகள் கிளம்புகிற வேலையிலே மனதிலே ஒரு சோர்வு ஏற்படுகிறது போதும் கர்த்தாவே என்ன விட்டுடுங்க என்ன மாட்டேன் நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் நிறைய இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தங்களுடைய வாழ்க்கையிலே எலியாவை போல பெரிய வெற்றிகளை சந்தித்த நபர்கள் எலியாவைப் போல ஆண்டவருக்காக சிறப்பான பணிகளை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் மிகவும் துரதிருஷ்டவசமாக ஆண்டவர் செய்ய நினைத்த காரியத்தை செய்யாமல் ஆண்டவர் அழைத்து செல்ல வேண்டியதான தூரத்திற்கு கடந்து செல்வதற்கு சற்று முழுமையாக அவர்கள் ஒத்துழைக்காமல் போதும் கர்த்தாவே என்னை விட்டுவிடும் என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போகட்டும் என்று சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலைகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி ஏற்படுவதற்கு ஒரு மிக பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற சக்தி மனச்சோர்வு 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 எந்த ஒரு வயதை நீங்கள் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மாணவராக இருந்தாலும் பணிபுரிகிறவராக இருந்தாலும் நீங்கள் ஒரு இல்லத்தரசிகளாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே முதியோராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் மனச்சோர்வின் மூலமாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே தோல்வியை கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படி துவண்டு போன நேரத்திலே எரியாவை சந்திப்பதற்கு ஆண்டவர் யாரை அனுப்பினார் யாரை அனுப்பினார் ஒரு தேவதூதனை அனுப்பினார் ஒரு தேவதூதனை அனுப்பினார் என் அன்பு சகோதர சோதரே மனச்சோர்வினாலே பாதிக்கப்பட்டவர்களாக எனக்கு விரோதமாக இப்படி ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே நான் வேலை செய்கிற இடத்திலே நான் படித்துக் கொண்டிருக்கிற ஹாஸ்டலே யோசித்து கொண்டிருக்கிறீர்களா எந்த எதிர்ப்பு சக்தியாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலலூயா உங்கள் வாழ்க்கையிலே துவண்டு போன நேரத்திலே சூறை செடி கடியிலே நீங்கள் ஒளிந்து கொண்டு என்னை விட்டுவிடும் கர்த்தாவே என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வேலையிலும் உங்களை முன்னோக்கி அழைத்து செல்வதற்கு வெற்றி பாதையிலே வழி நடத்துவதற்கு ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவதற்கு அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார் இந்த காலை நேரத்தில் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை இந்த கால நேரத்திலே வெளிப்படுகிறதை மறந்து போக வேண்டாம் எளியாவிற்கு உதவி செய்த அதே ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே உங்களுக்கும் அவர் உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார் உங்கள் தோல்விகளுக்கு மனச்சோர்வை ஒரு காரணமாக தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் மீது ஏறி அமர்வதற்கு இடமளிக்காதீர்கள் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற சக்தியை பெற்றவர்களாக முன்னோக்கி செல்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக வெற்றி வாகை சூடுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமுமே கிடையாது சூறை செடியின் கீழே அழிந்து போகிறேன் என்று சொன்னான் ஆண்டவர் என்ன வச்சிருந்தாரு அவர் எங்க பண்ணாரு அக்கினி ரதங்களோடு கூட அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் பெரிய ஒரு வெற்றிக்காக எடுத்து வைத்திருந்தார் மடிந்து போகிறேன் என்று முறையிட்ட ஒரு சூழ்நிலையை இங்கே பார்க்கிறோம் உங்களையும் கூட ஆண்டவர் மிகப்பெரிய உயர்ந்த அளவிற்கு உங்களை பயன்படுத்த உங்களை எடுத்து உபயோகிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார் மனச்சோர்விற்கு நீங்கள் இடம் கொடுக்காதவர்களாக வாழ வேண்டும் என்பதே இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு முன்னதாக வைக்கிற ஒரு உண்மையான ஒரு சக்தியாக சக்தி வாய்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் அடுத்தபடியாக என்னுடைய வாழ்க்கையிலே இந்த தோல்விக்கான காரணம் என்ன இங்கே இன்னொரு வேத வரலாறை உங்கள் மத்தியிலே சுருக்கமாக நான் வைக்க விரும்புகிறேன் தாவிதனுடைய வாழ்க்கை தாவிதனுடைய வாழ்க்கை டேவிட் வாஸ் அ மேன் ஆஃப் வார் தாவித் என்பவன் யுத்தத்திலே வல்லவன் யுத்தத்திலே மிகப்பெரியதான வெற்றிகளை எல்லாம் சேர்த்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரியதான தன்னுடைய எதிராளிகளை எல்லாம் கொன்று குவித்தவன் மிகப்பெரிய ஓர் வெற்றி வீரர் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டது ரெண்டு சாமியலின் புத்தகம் பதினோராவது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு சமயத்திலே என்னிடத்தில் வேதாகம் கற்றுக்கொண்டிருக்கிறதான மாணவர்களுக்கு இந்த ரெண்டு சாமிகள் பதினோரா அதிகாரத்திற்கு குறித்து நீங்களே ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு சொல்லி ஒரு இடத்திலே சொன்னேன் மிக சிறப்பாக பலர் எழுதினார்கள் ஒரு இப்படி எழுதியிருந்தார் உப்பறிக்கையில் இருந்து பல்டி உப்பறிக்கையில் இருந்து பல்டி யாருக்கு மிகப்பெரியதான ஒரு அரசருக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய தோல்விக்கான அடுத்த ஒரு காரணத்தை இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் ஒழுக்கக்கேடு இவைகளை குறித்து இந்த நாட்களிலே ஓங்கி பேசுவதற்கு பல இடங்களிலே இடமில்லை ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் தனி வாழ்க்கையிலே நெறிமுறை கடுத்த காரியங்களிலே ஏற்பட்டதான ஒழுக்கக்கேடுகள் இவைகளை குறித்து மிகவும் கவனமாக அதனுடைய ஆழமான வீழ்ச்சியினுடைய அதனுடைய மிகப்பெரிய உண்மைகளை புரிந்து கொண்டு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்காத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி ஏற்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி ஏற்படுகிறது அநேக கர்த்தருடைய பெரிதான பொறுப்புகளிலே நிறைவேற்றிய நபர்கள் கர்த்தருக்காக அநேக பலவிதமான சாதனைகளை செய்தவர்கள் கர்த்தருக்காக அநேகரை ஆண்டவருக்கு நேராக நற்செய்திக்கு நேராக நடத்தியதான நபர்கள் பலருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சோக சம்பவம் இதுவே தனி வாழ்க்கையில் ஒழுக்க கேடு சிறப்பான தாளந்துகளும் மிகப்பெரியதான பிரச்சார பீரங்கிகளுமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை குறித்து இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே வீழ்ச்சிக்கான காரணம் தோல்விக்கான காரணம் சில நேரங்களிலே நம்மை எதிர்பாராமல் வேறு சில இடங்களில் இருந்து வரும் ஆனால் இக்காரணத்தில் இந்த காரணத்தை பொறுத்தவரைக்கும் அதிலே நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு பங்கு உண்டு நம்மை கவனமாக காத்துக்கொள்ளாவிட்டால் நம்மை கவனமாக பாதுகாத்துக்கொள்ளாத கொள்ளாத பட்சத்திலே அநேக நேரத்திலே தோல்வி தழுவுகிறதான நபர்களாக மாறிவிடுகிறோம் இதுதான் தாவிதின் வாழ்க்கையிலே ஏற்பட்டது ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாக அவனை தேர்ந்தெடுத்தார் எவ்வளவு அதிகமாக அவனை பாதுகாத்தார் அவனுக்கு வந்த எல்லாம் அவனோடு கூட இருந்தார் அவனை உயர்வான ஒரு காரியத்திலே உயர்வான அரியணையிலே அமர்த்தி பல காரியங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டிருந்தார் ஆனால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு கீழ்த்தரமாக சென்று விட்டது என்பதை இந்த ரெண்டு ராஜா ரெண்டு சாமியோலின் புத்தகம் பதினோராவது அதிகாரத்திலே நாம் மிகவும் ஆழமாக நாம் வாசிக்கிறதை நாம் பார்த்து அதனுடைய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த வயதானாலும் பரவாயில்லை வாழ்நாள் முழுவதும் நெறிமுறை கெடுத்த வாழ்க்கையிலே தூய்மையோடு நேர்மையோடு உண்மையோடு களங்கமின்றின் வாழ்க்கையை காத்துக் கொள்வேன் என்கிற முடிவோடு கூட நாம் வாழாவிட்டால் தோல்விகள் நம்மை சந்திக்கும் தோல்விகள் நம்மை சந்திக்கும் அதன் பிறகு அதற்காக வருந்தி அதற்காக பல விதமான காரியங்களை செய்து அதிலிருந்து மேலெழுந்து வருவதற்காக பல ஆண்டுகளை நாம் வீணளிப்பதை விட தோல்வியை தவிர்ப்பது அதுவே ஒரு சிறந்த ஒரு ஞானமான காரியம் என்பதை மறந்து போகக்கூடாது ஆண்டவர் தெரிந்தெடுத்த மாபெரும் தலைவன் என் உள்ளத்திற்கு உகந்தவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியடைந்தான் தோல்வி அடைந்தான் தன்னுடைய இச்சையான பார்வையின் மூலமாக தன்னுடைய உடலிலே உள்ளதான பலவிதமான ஆசாபாசங்களை நிறைவேற்றும் என்ற ஒரு காரியத்திற்கு தன் முதலிடத்தை கொடுத்ததன் விளைவாக தொடர்ந்து பல பாவங்களை தொடர்ந்து பல தவறுகளை குற்றங்களை அவன் செய்து அவன் ஆண்டவரை விட்டு விலகி சென்றதை நாம் பார்க்கிறோம் தோல்விக்கான இரண்டாவது காரணத்தை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது நாம் சுருக்கமாக நாம் பெற்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்க நம்ம எல்லாரும் சிறப்பான ஒரு முகாம் இருக்கு வந்திருக்கிறோம் வெற்றிக்கான வழிவகுதியான ஆலோசனைகளை பெறுகிறதுக்காக இந்த பிளஸோவிற்கு வந்திருக்கிறோம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நெறிமுறை கெடுத்த இந்த ஒழுங்கிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒழுக்க கேடுகள் உண்டா மற்றவர்களுக்கு தெரியாத மறைக்கப்பட்ட அந்தகாரத்திலே பலவிதமான அசுத்தமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில உண்டா என்பதை குறித்து சற்று யோசித்துப் பாருங்கள் இவைகளெல்லாம் பூசி மெழுகிவிட்டு நான் வெற்றியை பெறப்போகிறேன் என்று சொல்லி யோசித்துக் என்றால் உங்களை நீங்களே ஏமாற்றீர்கள் என்பதை தயவு செய்து மறந்து போக வேண்டாம் தாவிதின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட தோல்வி நம் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமையற்றும் எத்தனை வருடம் விசுவாசிகளாக இருந்தாலும் பரவாயில்லை எத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஊழியக்காரராக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எத்தனை பேருக்கு பல விதமான நற்செயல் எடுத்து சொல்லுகிறதான மிகப்பெரியதான சக்தி வாய்ந்த பிரசங்கிகளாக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் வாழ்க்கையிலே ஜாக்கிரதை கவனம் இல்லாத பட்சத்திலே தோல்வி உங்களையும் தாக்கலாம் இதுதான் தாவீதை தாக்கியது அடுத்தபடியாக எங்களுக்கு இன்னொரு காரியத்தை இப்பொழுது நாம் படிக்கப் போகிறோம் அப்போ சில நடவடிக்கையின் புத்தகத்திலே பதிமூன்றாவது அத்தியாயத்தில் ஒரு மனிதனை நாம் சந்திக்கிறோம் அந்த மனிதனுடைய பெயர் யோவான் மார்க்கு யோவான் மார்க்கனுடைய தாயாருடைய பெயர் மரியால் இந்த அப்போ சிலர் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த வீட்டிலே ஒரு ஜபக்குழு நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த ஜபக்குழு நடைபெற்றிருந்ததான இடத்திலே தான் பேதர் அடிக்கடி போவார் அவர்களோடு கூட நெருக்கமான ஒரு உறவு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழலிலே வளர்ந்த இந்த இளைஞன் ஒரு நாளிலே கடவுளுடைய பணிக்கென்று கடந்து சென்றார் பவுல் பர்ணபா என்ற மூத்த தலைவர்களோடு கூட முதல் மிஷினரி பிரயாணத்திலே அவர் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நடந்த சம்பவம் என்ன என்பதை குறித்து இந்த அப்போ சில புத்தகம் பதிமூன்றாவது அத்தியாயத்திலே பதிமூன்றாவது வசனத்திலே நாம் படித்து பார்ப்போம் என்றால் அங்கே நடந்ததான ஒரு காரியம் நமக்கு ஒரு அதிர்ச்சியை தருகிறதாக இருக்கிறது இவ்வளவு சிறப்பான ஒரு பின்னணியிலிருந்து வந்ததான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் என்ன இந்த மிஷினரி பயணம் தொடர்ந்து வேகமாக பல இடங்களுக்கு பரவி சென்று இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதான வேலையிலே பதிமூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிலிருக்கும் பிறகு பெர்கே பட்டணத்திற்கும் சென்றார்கள் யோவான் மார்க்கு அவர்களை விட்டு பிரிந்து எர்சலேமுக்கு திரும்பி சென்றான் இதான் நடந்த ஒரு காரியம் நல்ல ஒரு இளைஞன் ஊழியத்திற்காக கடந்து வந்ததான ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு தொண்டன் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வி ஏற்பட்டது இந்த மிஷினரி பயணத்திற்காக எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள் இவன் திடீர் என்று யாரிடம் சொல்லாமல் என்ன திரும்பி வந்துவிட்டான் திரும்பி வந்துவிட்டான் இதற்கு காரணம் என்ன ஊழியத்தில் ஏற்படுகிறதான நெருக்கம் உங்களில் அநேகர் பிளஸ் மிஷன் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் உங்களிலே அநேகர் உங்கள் உள்ளூர் திருச்சபையின் மூலம் செய்யப்படுகிறதான ஊழியத்திலே ஈடுபட்டு இருக்கிறீர்கள் உங்களிலே அநேகர் பல்வேறு விதங்களிலே பலவிதமான சகோதர சகோதரர்களோடு சேர்ந்து கூட ஊழியத்தை செய்கிறதான பலவிதமான பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் இங்கே நடக்கிற காரியம் என்ன ஊழியத்திலே நெருக்கம் மினிஸ்டீரியல் பிரஷர் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைவதற்கு அடுத்த காரணம் என்ன என்றால் இந்த ஊழியத்திற்கு அழைத்தவர் ஆண்டவர் ஊ பொறுப்பை கொடுத்தவர் ஆண்டவர் இந்த ஊழிய பொறுப்பை நிறைவேற்ற உதவி செய்பவரும் வழி நடத்துபவரும் ஆதரவு தருபவரும் அவரே என்று செய்யாமல் இந்த நெருக்கங்களினால் நாம் பாதிக்கப்படுகிறோம் நெருக்கங்களினால் பாதிக்கப்படுகிறோம் யூத் மிஷனில் ஆறு வருடங்கள் நான் ஃபீல்ட் மினிஸ்ட்ரி கோஆர்டினேட்டர் என்கிற ஒரு பொறுப்பை நிறைவேற்றினேன் களப்பணி எல்லா பலவிதமான களங்களிலும் பணிக்களங்களிலும் இருக்கிற ஊழியர்களோடு கூட நேரடியாக தொடர்பு கொண்ட ஒரு ஆறு ஆண்டுகள் என்னால் மறக்க முடியாதவை அதில் நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் பல ஊழியர்களை சந்திக்க போன நேரத்திலே பல பணித்தளங்களுக்கு போன நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேராவது என்னிடத்திலே ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் போதும் பிரதர் எங்களை விட்டுடுங்க போதும் பிரதர் எங்களை விட்டுடுங்க உண்மையை நான் சொல்லுகிறேன் குறைந்தபட்சம் ஐம்பது பேராவது ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்திருக்கிறார்கள் ஐ குவிட் நான் திரும்பி போகிறேன் நான் திரும்பி போகிறேன் காரணம் என்ன ஊழிய நெருக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது பாவம் எதுவும் கிடையாது வேற எதுவுமே கிடையாது ஊழியத்தினுடைய நெருக்கம் இந்த காலை நேரத்திலே ஊழியத்தின் நெருக்கத்தின் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியோடு கொடுங்க உட்கார்ந்து ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் யோவான் மார்க்கு தன்னுடைய மிகப்பெரிய அழைப்பு மிகப்பெரிய மிஷினரி பயணத்திலிருந்து பாதியிலே திரும்பி வந்ததைப் போல உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளை விட்டுவிட்டவர்களாக அதை குறித்து மிகவும் வருந்தியவர்களாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஊழிய நெருக்கங்கள் அநேக நேரத்தில் தோல்வியை கொண்டு வருகிறது தயவு செய்து நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் எந்த ஒரு பாவத்தினாலும் வருவதல்ல இந்த நெருக்கங்கள் பொறுப்பை நிமித்தமாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டியதான பணி அநேகரை பாதிக்கப் போகிறது என்பதனுடைய காரணத்தில் கொண்டு பிசாசு பல விதங்களிலும் நெருக்கங்களை அனுமதிக்கிறான் உட்கார்ந்து இருக்கிறதான முழு நேர பணியாளர்களாக இருந்தாலும் இங்கே உட்கார்ந்து ஜபக்குழு தலைவர்களாக இருந்தாலும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதான மாணவ இயேசுக்கு மாணவர் பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஊழிய நெருக்கத்தினால் என்ன பண்ணாதீர்கள் தோல்வியை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் தோல்வி உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஏதோ ஒரு இடத்துல இப்படி தப்பிச்சு ஓடிட்டாக்கா எல்லாமே முடிஞ்சு போடு நினைக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே அதனாலே நீங்கள் ஒருவேளை வெற்றி பெற பெறப்போவதே கிடையாது ஊ நெருக்கம் ஆண்டவருக்காக பணியாற்றுகிற எல்லாருக்கும் இருக்கும் என்பதை நாம் மறந்து போக வேண்டும் பவுல போஷன் சொல்லுகிறார் இவை எல்லாவற்றிற்கு மேலாக பல விதமான சபைகளை குறித்ததான காரியங்கள் என்னை நெருக்குகிறதா இருக்கிறது என்னை அனுதனமும் நெருக்குகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஊழிய நெருக்கம் வரும் ஆனால் அது நம்மை தோல்விக்கு நேராக வெளிநடத்தக் கூடாது யோவான் மார்க் என்கிற மனிதன் இந்த பவுல் இந்த பர்ணபாவை விட்டு பிரிந்து திடீரென்று அவன் எர்சிலேமுக்கு திரும்பிய வரலாறு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போவோம் கூடாது நான்காவதாக நாம் தோல்விக்காக நாமே சொல்லிக் கொள்கிற அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பை பவுலின் வாழ்க்கையில் இருந்து உங்களுக்கு முன்னதாக இப்பொழுது நான் சற்று நான் எடுத்து சொல்ல நான் விரும்புகிறேன் ரெண்டு குருந்தியர்க்கு எழுதின இந்த குறிந்தியருக்கு எழுதினதான கடிதத்திலே பவுல குறித்து மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையை முன் நிறுத்தி சொல்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே அவர் இந்த ஏழாவது வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முள் என்பதை அவருக்கு இருந்த சரீர பலவீனம் உடல் பலவீனம் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டதான ஒரு உடலில் ஏற்பட்டதான ஒரு பாதிப்பு என்பதை பல இறையல் கண்ணோ இதனுடைய விளக்கம் சொல்லுகிற நபர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்போ என்ன சொன்னாரா இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானா இருக்கிறது பாருங்க எவ்வளவு கடினமான பதங்களை அவர் இங்கே பயன்படுத்துகிறதே பாருங்கள் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் என்னடா நீங்க அநேக நேரத்தில் நாம் வெற்றி அடையாமல் இருப்பதற்கு நாமே சொல்லிக் கொள்ளுகிற அடுத்த ஒரு காரியம் என்ன எனக்கு ரொம்ப சரீர சரீரம் இருக்கிறது நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் எனக்கு இப்படிப்பட்ட பலவீனங்கள்லாம் இருக்கிறது ஆகியனாலும் என்ன பண்ண முடியல என்னால் அதெல்லாம் செய்ய முடியல அநேக நேரத்திலுமே நாமே நாம் சோர்ந்து போய் கொள்கிறோம் அப்படி இங்கே உட்கார்ந்து இருக்கீங்களா உங்களுக்கு என்ன பலகினம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களை குட்டுகிற சாத்தானை போல உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருந்தாலும் நீங்கள் தயவு செய்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் பௌலப்போசன் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொன்னார் உடனடியாக எல்லாருக்கும் ஆண்டவர் மாட்டார் முழுமையான ஆரோக்கியத்தை எல்லாருக்கும் ஒருவேளை ஆண்டவர் வழங்க மாட்டார் ஆனால் அந்த பலவீனத்தை தாங்கிக் கொண்டு முன்னேறுவதற்கான பலவிதமான கிருபிகளை கொடுக்க ஒரு வல்லமையுடைய விழா இருக்கிறார் கொடுக்க ஒரு வல்லமையுடைய விழா இருக்கிறார் உங்களுடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பலவீனத்தோடு என்ன செய்ய வேண்டும் என்ன யோசித்து பார்க்காதீர்கள் யோசித்து பார்க்காதீர்கள் அந்த பலவீனத்தோடு முன் செல்வதற்கு ஆண்டு என்ன உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் முதல் எண்பத்தி மூன்றாவது வருடம் வரைக்கும் திருச்சி பட்டணத்தில் இருக்கிறதான பெரியார் ஈவேரா அரசு கலைக்கல்லூரியிலே நான் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் ஒரு நாளிலே எண்பத்தி மூன்றாவது வருடத்திலே அன்றைக்கு மாலையிலே தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற சீர்காழி என்கிற இடத்திலே ஒரு சிறப்பு கூட்டம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சில மிஷினரிகள் வந்திருந்தார்கள் அவர்களோடு கூட செல்ல வேண்டியதான ஒரு ஒழுங்கு ஆகவே மாலை நேரத்திற்கு எனக்கு அரை நாள் விடுப்பெடுத்துக்கொண்டு ரயிலை பிடிப்பதற்காக நான் திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தேன் நேரமாகிவிட்டது ரயில் ஏற ஏறுகிறதான சூழ்நிலையிலே தவறி விழுந்தேன் திருச்சி ஜங்ஷனில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் உலக்கிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வலது கால் பழுதானது ரைட் ஆங்கிள் உடைந்து போனது பல மாதங்கள் நான் படுக்கையில் இருக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஆறு வாரங்கள் போடுவார்கள் மறுபடியும் அதை அவிழ்த்து பார்ப்பார்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பார்கள் அந்த எலும்புகள் சேராது மறுபடியும் நீங்கள் படுக்கையில் இருக்க வேண்டும் பெரியதான ஒரு கொடிய அனுபவத்தை இளமை பருவத்திலே நான் சந்தித்தேன் பல மாதங்கள் குச்சி ஊனிக்கொண்டே நடக்க வேண்டியதான சூழ்நிலையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜபித்தேன் ஆண்டவரே இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை முழு நான் இருக்க வேண்டுமா என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் நீங்கள் வந்து உங்களுடைய கம்பேஷனட் சொந்த ஊருக்கே ஒரு டிரான் வாங்கிடுங்க வச்சுக்கோங்க இதை வாழ்க்கையை சமாளித்த என்ன பண்றது நிறைய பேர் சொன்னாங்க வாழ்க்கையில் சரீர பலவீனத்தால் அநேக தோல்விகள் நம்மை சந்திக்கிறது அந்த சமயத்தில் நம்ம கிளைம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னது என் கிருபை உனக்கு போதும் பழுதடை இந்த காலோடு கூட இந்தியாவின் எல்லா இடங்களுக்கும் செல்லத்தக்கதான வாழ்க்கையை வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார் ஹலோ லூயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காவது வருடத்திலே உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய ஊழியத்திற்காக கடந்து சென்றோம் கடந்து சென்ற சமயத்திலே அங்கே உள்ளதான இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் ஹீட் என்னை அதிகமாக பாதித்தது என்னுடைய காது பாதிக்கப்பட்டது நான் இங்கே சிகிச்சைக்காக வேலூர் மருத்துவமனைக்கு வந்தேன் ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக் ஒரு சிகிச்சை ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் நீங்கள் இனிமேல் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்லாம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார்கள் காதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் தான் இருக்கு இப்போ ஆண்டவர் என்ன கொடுத்தாரு அவருடைய கிருபியை கொடுத்தார் உங்களுடைய உடல் பலவீனத்தை ஒரு தோல்வியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்கள் உடல் பலவீன சமயத்தில் ஆண்டவருடைய கிருபியோடு என்ன பண்ணுங்க முன்னோக்கி செல்லுங்கள் இதை கேட்டுக் அன்பு சகோதர சௌ உங்களுக்கு என்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரீரத்தில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள் மிகவும் ஆரோக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் தயவு யோசிக்காதீர்கள் ஆனால் பல இடங்களுக்கு அவர் அலைந்து தெரிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் அவரை குட்டிக்கொண்டே இருந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு இறை அருளை அவர் சார்ந்தவராக வாழ்ந்தார் உங்களுடைய சரீர பலவீனத்தை ஒரு தோல்வியாக நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஐந்தாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஏன் தோல்வி அடைகிறோம் தோல்விகளை சந்திக்கிறோம் என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் இருந்து நமக்கு தெரிந்த ஒரு அருமையான நண்பரை மறுபடியும் உங்கள் முன்னதாக நிறுத்த விரும்புகிறேன் செய்த கடைசி அத்தியாயம் ஒரு மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்திலே பேத செய்ததான் ஒரு சாதனையை குறித்து வாசிக்கிறோம் என்ன சாதனை செய்தார் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்த பிறகு அவர் செய்த காரியத்தை தான் இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூலின் இருபத்தி ஓராவது அத்தியாயத்திலே நாம் விளக்கமாக வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாம் என்பதற்காகத்தான் இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் இரண்டாவது வசனம் சீமோன் பேதும் திதும் எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகி நாத்தான் வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீசில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதரு மற்றவர்களை நோக்கி நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான் அதற்கு அவர்களும் நாங்களும் கூட வருகிறேன் என்று சொல்லி சொன்னார்கள் பேதுருவின் வாழ்க்கையிலே ஏற்பட்டதான ஒரு மாபெரும் தோல்வி எந்த வலை வேண்டாம் என்று விட்டுவிட்டு வந்தாரோ எந்த மீன் பிடிக்கிற வேலை வேண்டாம் என்று விட்டுவிட்டு வந்தாரோ ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு மறுபடியும் இந்த வலையை தூங்கிக் கொண்டு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்கிறதான பின்மாற்றத்தில் சென்ற ஒரு நிகழ்வை இங்கே நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட தோல்விகள் ஏற்படலாம்

இப்படி போவதற்கு காரணம் வேற எதுவும் அல்ல அது என்னது நான் உனக்கு கொடுத்த இந்த பரம தரிசனம் அந்த தரிசனத்தில் நீ தடுமாற்றம் அடைந்திருக்கிறாய் உனக்கு பலவித சாதகமற்ற சூழ்நிலையில் உன்னை சூழ்ந்திருக்கிறது நீ எதிர்பாராத பலவிதமான நிகழ்வுகள் உன்னை சூழ நடந்து கொண்டிருக்கிறது உண்மை ஆனால் நான் உன்னை அணைத்தது உண்மை உனக்கென்று சில பொறுப்புகளை கொடுத்தது உண்மை நீ செய்ய வேண்டும் என்று உனக்கு படித்த சில கட்டளைகள் ஏராளம் உண்டு அதை நீ செய்யாதபடிக்கு தரிசனத்திலே தடுமாற்றம் அடைந்திருக்கிறாய் என் அன்பு சகோதர சகோதரே யூத் மிஷனுடைய இந்த ஆண்டு முகாமிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வதற்காக ஒரு சில தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு அது தெரியும் அதற்காக ஆண்டவர் உங்களுக்கு தெரியும் அந்த தரிசனத்திலே தடுமாற்றம் தரிசனத்திலே தடுமாற்றம் முழு நேர ஊழியராக இருக்கலாம் பகுதி நேர ஊழியராக இருக்கலாம் நீங்கள் தலைவர்களாக இருக்கலாம் ஜபக்குழுவை நடத்துகிறவர்களாக இருக்கலாம் இருக்கலாம் மாணவர் ஊழியத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றாமல் பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறீர்களா இது ஒரு தோல்வி என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது அந்த வெறு வெளியிலே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லமிடிவிட இந்த காலை நேரத்திலே பேதுருவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை குறித்து அந்த இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் கேட்ட ஒரே கேள்வி இவைகளிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் இருக்கிறாயா அதைத்தான் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் டூ யூ லவ் மீ மோர் தென் ஆல் தீஸ் திங்ஸ் இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய தோல்வியை நாம் அடையாளம் கண்டுகொண்டு வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த விதத்திலே நாம் பின்மாற்றம் அடைந்தோம் என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவருடைய நாம் சற்றாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் பார்த்து ஒரு ஆழமான கேள்வியை அவனுடைய உள்ளத்திலே வைத்தார் இவைகளிலும் அதிகமாக நீ என்ன இருக்கிறாயா இது ஒரு தனிப்பட்டதான ஒரு கேள்வி இந்த கேள்வி உங்களுடைய உள்ளத்தை ஊடுருவதான ஒரு கேள்வி இந்த கேள்வி ஒரு சக்தி வாய்ந்ததான ஒரு கேள்வி இந்த கேள்வி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற மறுபடியும் உங்களை உணர்த்துகிறதான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் முன்னுரிமை அளிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக மாறும் இந்த காலை நேரத்தில் உங்கள் தோல்விக்கு காரணம் உங்களுடைய பின்மாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே என்னுடைய தரிசன தடுமாற்றத்திலிருந்து என்னை விளக்கி சரியான பாதையில் என்னை போகச் செய்யும் என்று நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வெற்றி நாயகனாக மாறுவீர்கள் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது ஆண்டவர் நம்மை வெற்றிக்காக அழைத்திருக்கும் பொழுது அவருடைய இந்த அருமையான கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்கிறவர்களாக மாற வேண்டும் கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுகள் தவறுகளை தோல்விகளை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இவற்றிலிருந்து வெளிவருவதற்கு நாம் இதை எவ்வாறு நாம் மேற்கொள்வது என்பதற்கு வேதத்திலே பல நல்ல கருத்துக்கள் உண்டு அதோடு கூட நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது கருத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்றால் உங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள் தோல்வியை மூடி மறைக்காதபடிக்கு தோல்வியை அப்படியே மழுப்பாதபடிக்கு தோல்வியை தோல்வி என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் இதைத்தான் தாவித அரசன் செய்தான் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ஓராவது வசனம் நான்காவது வசனத்திலே நான் இதை நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தோல்வியை அவர் ஒத்துக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் அதை முழுமையாக தான் தவறு செய்தேன் தோல்வி அடைந்தேன் என்பதை ஒற்றுக்கொண்டார் இன்றைக்கு அநேக நேரத்தில் இதை சொல்லிட்டா நம்மளை போட்டு ஒரு மாதிரி யோசித்துருவாங்களோன்னு சொல்லி அநேக நேரத்தில் நாம் அதை மூடி மறைக்க விரும்புகிறோம் யாரிடம் சொல்வதற்கு நம் அநேக நேரத்திலே நாம் தவிர்த்து விடுகிற நாம் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களாக மாறிவிடுகிறோம் முதலாவதாக உங்கள் தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த தோல்வியினாலே நாம் கற்றுக்கொள்ளுகிறதான விலையேற பெற்ற பாடங்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் எழுபத்தி ஓராவது வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம் மிக முக்கியமான ஒரு கருத்தை தாவித சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியுள்ள பொழுது அதிலிருந்து வருகிறதான உண்மையான கருத்துக்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் யோன் எழுதுற நற்செய்தி நூலிலே இருபதாவது அத்தியாயத்திலே பதினாறாவது வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறோம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே சீடர்கள் எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதமான சரிவுகள் ஏற்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சில வீழ்ச்சிகள் ஏற்படும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன இயேசுவை நோக்கி நோக்கிப்பார்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் தோல்விகளை நோக்கி பார்க்க பாராதபடிக்கு இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களாக மாறுங்கள் உங்கள் வாழ்க்கை பெரிதான ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும் என்பதிலே எந்தவிதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது நான்காவதாக இந்த தோல்விகள் வரும்பொழுது மார்க்குவின் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டது அவன் பாதியிலே ஊழியத்திலிருந்து அவன் ஓடி வந்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கங்களினாலே பாதிக்கப்பட்டவனாக திரும்பி வந்தான் ஆனால் அவனை ஒரு மூத்த சகோதரன் அவனுடைய ஒரு தலைவனாக இருந்த இந்த பர்ணபா அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான் அவனை மறுபடியும் சேர்த்து கொண்டு மறுபடியும் ஆலோசனை கொடுத்து அவனை ஊழியத்திலே அவனை மறுபடியும் பயிற்றுவித்தான் அதன் விளைவு என்ன நீங்கள் பின்னதாக பார்ப்பீர்கள் என்றால் யார் அவனை வேண்டாம் என்று சொன்னாரோ எந்த பவுல போசலன் இவன் ஊழியத்திற்கு தேவையில்லை என்று அவனை வெறுத்து ஒதுக்கினானோ அதே பௌலோசன் என்ன மார்க்குவே அனுப்பு அவன் ஊழியத்திலே உபயோகம் உள்ளவன் என்று சொல்லுகிற ஒரு கருத்தை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிலே மூத்த சகோதர சகோதரனுடைய ஆதரவும் ஆலோசனையும் சில நேரத்தில் அவள் கொடுக்கிற திருத்தங்களும் நம்முடைய தோல்வியின் நேரத்திலே நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வருகிறதா இருக்கும் மூன்றாவது அதுக்கு அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கத்திற்காக லக்கை நோக்கி நாம் தொடர்கிறவர்களாக மாற வேண்டும் சிறு சிறு தோல்விகள் ஏற்பட்டாலும் அந்த தோல்வியோடு கூட துவண்டு அப்படியே நாம் நின்று விடாதபடிக்கு லக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் எழுதினதான கடிதத்திலே மூன்றாவது அத்தியாயத்திலே பதிமூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்ற போல போஸனுடைய வார்த்தைகள் நமக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது இந்த தோலியின் நேரத்தில் எல்லாமே இருண்டு போய் எல்லாமே வாழ்க்கையிலே தெளிவற்றதாக இருக்கிற நேரத்திலும் ஒன்றை மாத்திரம் நீங்க நன்றாக செய்ய வேண்டிய கடைசி காரியம் உங்கள் வாழ்க்கையிலே மாறாத அவருடைய வாக்குறுதிகளை பெற்றுக்கொள் மாறாத அவருடைய வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் உங்களை சூழ்ந்திருக்கிறதான காரியங்களை இருண்டதாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணாங்க அவருடைய வாக்குறுதிகளை நீங்கள் மறந்து போகவே போகாதீர்கள் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எவ்வளவு அழகான எத்தனை அழகான வாக்குறுதிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகளிலே ஒன்றும் ஒரு சொல்லாவது ஒரு உறுப்பாகிலும் அந்த உறுப்பிலே ஒரு சிறு பகுதியாகிலும் ஒருபோதும் அது ஒளிந்து போவதே இல்லை ஆகவே தோல்வி நேரத்திலே தோல்விகளை கண்டு நீங்கள் வருந்தாதபடிக்கு ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தோல்விகள் எங்கே நடத்துகிறது வெற்றியை நோக்கி வழி நடத்துகிறது இதுதான் வேதத்திலே நாம் பல்வேறு நிலைகளிலே நாம் பார்க்கிறதான எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக நாம் கண்டுகொள்கிறதான ஒரு உண்மையா இருக்கிறது இதை நான் ஒருபோதும் நாம் மறந்து போக வேண்டாம் ஒரு தேவனுடைய மனிதன் இவ்விதமாக சொல்லுகிறார் ஐ ஹவ் ஃபெயில் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் தட் இஸ் ஒய் ஐ சக்சீட் மறுபடியும் மறுபடியும் நான் தோல்வியடைந்தேன் ஆகையினால் தான் வெற்றி பெறுகிறேன் மைக்கேல் ஜார்டன் மனிதர் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடிக்கு இந்த நவீன கால மிஷனரி யுகத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறதான வில்லியம் கேரி தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மொழியை கற்றுக்கொண்டு இந்த விதத்தில் இந்த டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கம் செய்வதிலும் வேதாகமத்தை அச்சிடுவதிலும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததான ஒரு மிகப்பெரியதான ஒரு தலைவர் வெற்றி வாகை சூடியவர் அவருடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள் பல ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு நிறுவியதான அந்த அச்சுக்கூடம் தீப்பிடித்து எரிந்தது இதாங்க வரலாறு தீப்பிடித்து எரிந்தது அதனால் சோர்ந்து போயிட்டாரா அதனால ஏற்பட்டதான இழப்பு மாபெரும் இழப்பு மறுபடியும் அதை செய்வதற்கு பல ஆண்டுகள் எடுக்கக்கூடியதான பலவிதமான பாதிப்புகள் நிறைந்ததான ஒரு தோல்வி ஆனால் வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த இந்த வரலாற்றிலே வாசிக்கிறோம் இந்த மனிதர் தான் என்ன சொன்னார் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் காட் காட் கிரேட் ஃபார் ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் தோல்வி வந்தாலும் இழப்பு வந்தாலும் நீங்கள் எதிர்பாராத அதிர்ச்சிகள் வந்தாலும் அவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் அவருக்காக பெரிய காரியங்களை சாதியுங்கள் என் அன்பு சகோதர சௌதரிய இந்த முகாமுக்கு ஆண்டவர் உங்களை சாதாரண நிலையிலே அழைத்து வரவில்லை பல தோல்விகளோடு அழைத்து வந்திருக்கார் இது உண்மை இது உண்மை ஆனால் அந்த தோல்விகளையே ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றித்தர வல்லமையுடையவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி படிக்கட்டுகளாக அவைகளை மாற்றித்தர அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் எந்த கற்கள் நம்மை தடை பண்ணி நம்மை ஆண்டவரை விட்டு விலக்கி தள்ள ஒரு சூழ்நிலைகளாக மாற்றுகிறதோ அதையே ஆண்டவர் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்ற வல்லமை வல்லமையுடையதாக இருக்கிறது ஒரு அருமையான கடவுளுடைய ஊழியக்காரர் விதமாக ஒரு கட்டுரை எழுதினார் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல் வித் காட் தோல்வி என்பது ஆண்டவருடைய அகராதியிலே கடைசி வார்த்தை அல்ல தோல்விகள் வரும் அதுவே இறுதி முடிவு அல்ல

ஜெர்மனியிலிருந்து இங்கிலாந்து நாட்டிற்கு விரோதமாக ஏவுகணைகளை அனுப்பி பலவிதமான விதத்திலே அவர்கள் பெரிய சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் சென்ட் பால்ஸ் கதீட்ரல் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய தேவாலயத்திலே ஒரு குண்டு வந்து விழுந்தது இங்கிலாந்து மக்கள் எல்லாரும் தொய்ந்து போனார்கள் இனிமேல் நமக்கு என்னதுதான் தோல்வி இனிமேல் நமக்கு தோல்விதான் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த காலகட்டத்திலே இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்கிறதான ஒரு மனிதர் ஆற்றிய ஒரு உரை இன்றைக்கு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு உரையாக கருதப்படுகிறது அவர் ஆற்றிய உரை நெவர் 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 கிவ் ஒரு போதும் ஒரு போதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு அரசியல் தலைவர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் தன்னுடைய மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு செய்தியை சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே திருப்பு முனைகளை ஏற்படுத்த முடியும் என்றால் நீங்களும் நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் வெற்றிக்காக நம்மை அழைத்த ஆண்டவர் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறதா நம்முடைய ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய விதத்திலே அவர் உதவி செய்ய வல்லமையிடுவா இருக்கார் அவருடைய சமூகத்திலே அவரை நாம் நோக்கி பார்ப்போமா அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள் தடங்கள் கற்கள் அல்ல வெற்றி படுக்கட்டு சமூகத்தில் எழுந்து நிற்போம் நமக்கு எதிராக இருக்கிறதான எல்லா தோல்விகளையும் இப்பொழுது மேற்கொள்ளுகிற ஒரு நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் எத்தனை ஆண்டுகள் இந்த தோல்வியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோண்டு போக போகிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் திருப்பத்தை இந்த நாளிலே தர வல்ல எல்லாரும் கத்தனை நோக்கி ஆண்டோடு சமூகத்திலே நாம் கேட்கப் போகிறோம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தடங்கல்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வீழ்ச்சிகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பின்மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே உங்களுடைய அருளுக்காக நான் காத்திருக்கிறேன் நீர் வெற்றியாக அதை மாற்றி தாரும் ஆண்டு வரேன் எல்லா ஆண்டு சமூகத்தில் கேட்போம் சமூகத்தில் நாம் கேட்போம் என் அன்பு தம்பி என் அன்பு தங்கச்சி அருமையான சகோதரனே சகோதரியே அருமையான ஊழியக்காரரே உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியோடு கூட இந்த காலை நேரத்தில் காணப்படுகிறீர்களா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய சகாப்தத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த காலை நேரத்தில் கொடுக்க வல்லமேடிவிட இருக்கிறார் அமைதியாக ஆண்டு சமூகத்திலே ஜெபிப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒளிவு மறைவில்லாதவர்களாக அவரை நோக்கி நான் அவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம் எனக்கு வெற்றியை தாரும் நான் தோல்விக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல நான் வெற்றிக்காகவே அழைக்கப்பட்டவன் தோல்விக்கான காரணங்களை நான் புரிந்து கொண்டேன் ஆண்டவரே எனக்கு நீர் வெற்றியை தாரும் சொல்வோமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே இந்த காலை நேரத்திலே உடைய மெல்லிய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீ எங்களோடு பேசியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தோல்விகளை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது இந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன வேதாகவ மனிதர்கள் தோல்வி அடைந்தது உண்மை காரியங்கள் என்ன என்னுடைய வாழ்க்கையிலே இந்த தோல்வி சமயத்திலே அதை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததற்காகவே சோத்திருக்கிறான் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் முகாமிலே கலந்து கொண்ட நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே தோல்விகளை தவிடுபடியாக்கி வெற்றி பாதையிலே தோல்விகளை தோல்விகளையெல்லாம் தடை கற்களாக அல்ல ஆண்டவரே வெற்றி படிக்கட்டுகளாக எங்களுக்கு பலன் தாரும் நம்முடைய சமூகத்திலே எங்களை ஆண்டவரே யார் யாரெல்லாம் வசனத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே பல புதிய நிகழ்வுகள் நடைபெறட்டும் கர்த்தாவே அவருடைய பின்மாற்றங்களிலிருந்து நீர் பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் கர்த்தாவே அவருடைய தோல்விகளிலிருந்து ஒரு வெற்றியை நீர் ஆண்டவரே மனச்சோர்வு இருந்தவர்களை மாற்றும் கர்த்தாவே ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் வல்லமியுள்ள பிதாவே ஆமேன் ஆண்டவருடைய தோலியில் வெற்றி கொடுக்க வல்லமியுடைய எல்லாரும் சொல்லி ஆண்டவருக்கு ஒரு அல்ல சொல்லு பிளீஸ் பிளீஸ்